இன்னைக்கு நம்ம குழிப்பணியாரம் பண்ண போறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன், அரை கப்பு உளுந்து எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த மூணையும் நம்ம ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 3 மணி நேரம் ஊற வச்சிருந்த அரிசி உளுந்து வெந்தயம் மூணையும் அரைச்சி வச்சிருக்கேன். அரைச்சி வச்சு ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு குட்டி ஆனியன் நான் வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணதை, கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இத்தனையும் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துடலாம். நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் லைட்டாக வதங்கினதும் நம்ம இதை எடுத்து மாவில் மிக்ஸ் பண்ணலாம். நம்ம மாவு ஆட்டும் போதோ ஃபெர்மெண்ட் பண்ணும் போதோ உப்பு போட மாட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போது குழிப்பணியாரம் பண்ணலாம். ஒரு குழிப்பணியாரம் சட்டியில் நான் கொஞ்சம் ஒவ்வொரு குழிலையும் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு குழிலையும் மாவு ஊற்றலாம். ஃபுல்லாக ஊற்றாதீங்க, நான் இது இந்த முக்கால்வாசி ஊற்றினா போகிறோம். இப்போ ஒரு மீடியம் ஹீட்டில் நம்ம 2 நிமிஷம் ஒரு சைடு வேகட்டும், மேலே பபிள்ஸ் வரும், அது வரைக்கும் நம்ம வேக வைப்போம். இப்போ நம்ம குழிப்பணியாரம் ஒரு சைடில் நல்லா வெந்துருச்சு, பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நம்ம இதை இப்போ அப்படியே திருப்பி போட்டுடலாம் இன்னொரு சைடு. இதே மாதிரி எல்லா குழிப்பணியாரத்தையும் திருப்பி போட்டுருவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டாச்சு. இன்னொரு 1 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஹீட்லேயே. சாஃப்டான டேஸ்டியான குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி, எந்த சட்னி கூட வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.